மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவாமே என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே என்னன்னு சொல்லாதீங்க.
அப்பா பாருங்க பாருங்க சரிய காத்தா வராய் மாதிரி இல்ல இப்பதா நாவன்னா அதுக்கு பிள்ளை தாவனா மாதிரி இருக்கு இல்லையா மாமா இல்லையா இதெல்லாம் ஓமலையா பின்ன என்னவா வயசு பிள்ளை லட்சணமா இல்லாம 8 மணி வரைக்கும் என்ன தூக்கம் நீ மட்டும் வயசு பிள்ளை லட்சணமா இல்லாம அம்பளக்கே வயசு போற நல்ல தாராலே போட்ட மாமா திங்கல்ல வச்சி தேச்சால போகாத நின்னுடு பட போய் மோதற போடா வீச அசிக்கடா இதால எங்க அப்பா திட்டிடாரே புள்ள வெடி வா பேசி ललिता காலங்காத்தால எங்க நீ ரோஸ் சுத்திட்டு வர்ற? ஆத்து காரியத்துல தான் ஒத்தாசியா இருக்க மாட்டேங்கற. வேளை வேளைக்கு வந்து பயத்தை கொட்டிட்டு போறதுக்கு என்ன? குதிராட்ட வளர்ந்துட்டு என்னடி குதிராட்ட வெயிட்டு கிடக்கே? பத்து பாத்திரம் தேய்க்க கூடாதா? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாதா? நோக்கி என்னைக்கு தான் புத்தி வர போறதோ? அந்த வயசுல நேக்கு ரெண்டு குழந்தைகள். நீ என்னடா அண்ணா? ரெண்டு வயசு குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கே. 13 நிறுத்து மடி. ஆட்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன் பழையது வச்சிருக்கேன் கைய கால அலம்பிட்டு போய் சாப்பிடு மறந்துடாம எச்சில் விட்டுடு உலக்க உலக்க ஊர்ல இருக்கிற பொண்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவர் தம் பொண்களுக்கு ஒண்ணும் வழிய காணோம் மத்தியானம் வரைக்கும் வயிறு ஒட்டிக்கு பட்டினியா இருக்கணுமேனு கொண்டு வந்தேன் அப்படி தாண்டி தவசம் பண்ணி வைக்கணும் யார் இந்த காலத்துல அவ்வளவு சிரத்தையா சாதம் பண்றா பண்ணி வைக்கிறவருக்கா சிரத்தை இருக்கணும் இல்லைன்னா மகாபாபம் மகாபாபம் रूप நிறுத்து 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 இந்த வீடுதான் பா
ராஜாலும் வா. அம்மா, அம்மா, பச்சச்சு, மங்களா, நேத்து காக்காகத்துல இன்னைக்கு அத்தை வந்தாச்சு. காக்காய் வெரைட்டி பாத்தியே ஒண்ணு நடக்கல. வந்துட்டேன். வந்துட்டேன் அம்மா. அண்ணா மண்ணி எங்க? சௌக்கியமா இருக்கே அம்மா. ஏமா அழுறே? மாப்ள சொத்தி தானே? சொல்லுமா. வாங்கக்கா. அச்சச்சு! மாமி! அண்ணா, முதல்ல வண்டி சத்தத்தை கொடுத்து அனுப்பு. 2.5 ரூபாய் கேட்டான். தகராறு பண்ணி 2 ரூபாய் சொல்லி இருக்கேன். போடா போய் அந்த 2 ரூபாய் வண்டி கரண்ட் அப்ப ரெக்கார்ட் நோட் புக் சத்தம் வண்டி சத்தம் ஏன் காரரே உங்க ஆட்டக்காரக்கு என்ன அது ஏன் கேக்குறே மண்ணு நான் சொல்றேன் என்ன என்ன எடி மீனோ என்ன நடந்தது எங்க அப்பா ஆட்ட விட்டு ஓடி போயிட்டா எடி ஓடி போயிட்டாரா எடி சிரிச்சிட்டே சொல்றே ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பெரிய சண்டை அச்சச்சோ டேடி சண்டையா அப்புறம் என்னடி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு அச்சச்சோ இது யாரு அத நம்ம பிச்சை அம்மா எதுக்குடி சண்டை போட்டா எப்பவே சண்டை போடுவா அன்னைக்கு சினிமாவுக்கு பாஸ் வாங்கிட்டு வரலன்னு அப்பாவே மங்கு மங்குனு சண்டை போட்டா நாடோடி மண்ணு அதுக்கு அப்புறம் அப்பா ஆபீஸ் போனவர் ஆத்துக்கு திரும்பி வரவே இல்ல அச்சச்சோ ஜானகி எனக்கு நல்ல பேரை வச்சேன் புராணத்து ஜானகி மாதிரி புருஷனை பிரிச்சு வந்துட்டேன் நீ 14 வருஷமோ 14 மாசமோ 14 நாளோ இனிமே நீதான் நினைச்சு காப்பாத்தணும்னு என்னது டொக்கு டொக்குன்னு கேக்குறது குதிரை நெல் இல்லையா காலியா மணி ஆத்துல கால் போடுற பழக்கம் இருக்கா நீக்கு உடம்பெல்லாம் விடகடான்னு வர்றதே ஒரு டம்ளர் கால் போட்டு கொடுங்களேன் குழந்தைக்கும் சேர்த்து அப்பா என்னடா அது வீட்டுக்கார மாதிரி என்ன தொடர்ந்து வர அந்த பாட்டில் ரெக்கார்ட் நோட் புக் பணம் வேணும்னு கேட்டேன் தாசில்தார் ஆத்துக்கு போறேன் ராத்து முடிஞ்சு தட்சணம் வாங்கி தரேன் சரிப்பா வந்துட்டே 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 என்னடா அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ராத்தம் இல்லையா ஓய் ராமசாஸ்திரி கலெக்டர் கேம்ப் வந்திருக்கான் ஸ்ராத்தத்தை சீக்கிரமா பண்ணிட்டு கச்சேரிக்கு போகணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தோப்பனார் ஸ்ராத்தம் கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லக்கூடாதோ என் உத்தியோகத்துக்கே ஸ்ராத்தம் பண்ணிடுவான் பித்துர்க்காரி அப்பா முக்கியம் இல்லையா இந்த வாரம் காலம்பரை 7 மணி வரையில அப்பா முக்கியம் இப்ப கலெக்டர் தான் முக்கியம் அடுத்த வருஷம் சேர்த்தே பண்ணிக்கிறேன் இதெல்லாம் மகா தோஷம் உமக்கு தட்சிணை தானே முக்கியம் வரையில எட்டனா வச்சிருக்கேன் அதை எடுத்து போ எட்டனா வச்சுட்டு இருக்கிறா அண்ணா புரோகிதனை பிச்சைக்காரனா மாத்திடாதையும் நான் வரேன் அப்பா பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் கேட்டனே வந்துட்டியா ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காதுன்னு பழமொழிடா இந்த ஆத்துல திவசமே காத்துட்டு இருக்கல போ உன் படிப்ப நிறுத்தி துற தியாகு ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணுமா உங்க ஆத்துல தவசம் பண்ணி தட்சணை வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தார் உங்க அப்பா என்ன இப்படி பண்ணிட்டார் உஷா நீ தப்பா நினைக்கலனா இந்த 2 ரூபாய் வாங்கிக்கோ தியாகு உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு ரெக்கார்ட் நோட் புக் விலை தான் 2 ரூபாய் பரிதாபத்தோட விலை இன்னும் ஜாஸ்தி Thank you. இங்க ஊர்ல சினிமா பட்டா இருக்கா வண்ணி? ஓ இருக்கு. டூரிங் டாக்ஸ். என்ன படம் ஓடுறது? உங்களுக்கு தேவை இல்லாத படம் டே. அது என்ன படம் டி அம்மா? கனவனே கண் கண்ட தெய்வம். பாத்தா வண்ணி என்ன கிண்டல் பண்றத? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டே? ஏய். எதுக்காக தர்பியை தூக்கி எறியுறே? தப்பு பண்றவ தூக்கி எறிய முடியலையே. தப்பே தூக்கி எறிய என்ன நடந்துருச்சே தப்பு வேண்டாம் தவசை வேண்டாம் கர்ம வேண்டாம் கூட இந்த ரூபத்துல என்ன மாதிரி இருக்கிறவருக்கு என்ன வேலை இருக்கு அதனால புரோகித தொழிலுக்கு பூர்க்கு போட்டேன் அப்ப எப்படித்தான் குடும்பம் நடத்துறது என்ன விதிப்படி நடக்கட்டும் உங்களுக்கு சாமர்த்தியம் இல்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போக தெரியல அப்போ அரகுறையா கர்ம பண்றவனையும் அனுசரிச்சு போறதா சாமர்த்தியன்றியா ஆமா அங்கங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு விசாலம் ரெண்டு சிநேகிதா ஒருத்த ராமாயண உபன்யாசம் கேட்க போனா இன்னொருத்த அதே நேரத்துல தாசி விட்டு போனான் உபன்யாசத்தை கேட்டு இருக்கிறவன் மனசு உபன்யாசத்துல லைக்கல மற்றவனை பத்தி நினைச்சுட்டு இருக்கு ஆனா அதே நேரத்துல தாசி வீட்டுல இருக்கிறவன் உபன்யாசத்தை கேட்காம இங்க வந்துட்டோமேன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்குறான் இந்த ரெண்டு பேர்ல எவன் நல்லவன் நினைக்கிறேன் ராமாயணம் கேட்கிறேன்னு பாசாங்க பண்ணி இருக்கானே அவனா இல்ல அவன் அயோக்கியன் இன்னைக்கு லோகம் அப்படிதான் பாசாங்க பண்ணிட்டு இருக்கு அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அனுஷ்டானங்களை அறகுறையா ஒப்புக்கு செய்யறவாள விட இதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரே நாஸ்திகா அவன் எவ்வளவோ தேவையில்லை
உங்க ஒருத்தரால இந்த லோகத்தையே திருத்திட முடியுமா? திருத்தலமா திருத்தல திருத்தவும் முடியாது. அதான் நான் ஒதுங்கிட்டேன். கிரிச்சா மாமா கிரிச்சா, என் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு நல்ல பாசுரமா ஒண்ணு பாரு. அகர முதலன புரச இன்பத்தொரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவம் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய சிவராத்திரி முன்னிட்டு அம்பாள் அனுகிரகம் நாடகம். ராமசாஸ்திரியின் செல்வங்களே, நவீன குச்சேலரின் குழந்தைகளே, ஒவ்வொருவராக மனதில் உள்ள ஆசைகளை கூறுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். அற்புதமாக நடந்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவராக நீ. நான் தான் தியாகு, பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். பட்டம் படிக்கணும், பட்டாளத்திலே சேரணும், மேஜர் ஆகணும். உன் பெயர்? பிச்சை. தந்தையின் பெயர்? ராமசாஸ்திரிகள். அக்கா, அத்தா, அத்தா, சின்னடி கிரிஜா,
கட்டின வீட்டை கலைச்சிட்டியே அங்க பாருக்கா சிங்கப்பூர்ல இருக்கானா இவ நிச்சயமா கைவிட மாட்டானே இவளுக்கு ஒரு நம்பிக்கை இங்க இருந்து சத்தப்படுத்தினா அவ அப்பாவுக்கு கால் கேக்குமா சத்தங்கிட்டு திரும்பி வந்துருவானா இவளை கல்யாணம் பண்ணிக்குவானா அதான் தகத்தை தட்டிண்டே இருக்கா ஐயோ பாவம் பா ஒரு நாளைக்கு தேய்க்காம விட்டுட்டு அப்புறம் பல்ல இடிக்கிறது பித்தல இது பாருக்கா அசல் தங்க மாதிரி இல்ல போங்கடி போங்கடி வேற மறக்கிட்டதுக்கடா இல்லைன்னா சாஸ்திரியோடைய பொண்கள் போட்டிருக்கிறதெல்லாம் தங்கம் நடத்த போறாளா விடிய காலம் போனேன் இப்பதான் வர்றா எங்க போயிருந்தே மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டா வந்த உடனே சொல்றேன் கோவிச்சுக்கப்படாத ஆத்துல மணி அரிசி இல்ல வெந்தயம் இல்ல எண்ணெய் இல்ல கடுகு இல்ல மிளகாய் கதை ரூபா எட்டு ரூபா ஏது என்ன சம்பாதிச்ச என்ன என்னடி எப்படி பாக்குற திருடல பிச்சை எடுக்கல இப்ப வாங்கிட்டியா நம்ம 1008 கேள்வி கேக்குறேன் என்ன என்ன இது கையெல்லாம் இப்படி கொப்பளிச்சிருக்கு தர்பைய பிடிச்ச கை குழவிய பிடிச்சா கொப்பளிக்காம என்ன பண்ணும் மந்திரம் சம்பாதிச்சு கொடுக்காத மாவு சம்பாதிச்சு கொடுத்தது புரியல டவுன்ல ஒரு கல்யாண ஆத்துல மாவரைச்ச மாவரைச்சடா யாராவது பாத்துறதா தரையில துண்ட போட்டு அரைச்சண்டி அறிய கட்டுற இது என்ன பெரிய கௌரவ பிரச்சனை வேண்டி இருக்கு மானத்தோட வாழணும்னா இன்னைக்கு மாவரைச்ச நாளைக்கு மண்வெட்டியே தூக்குவேன் தடிமாடு இப்ப என்ன தெரியுமா இல்ல அப்பா மாவரைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து அவர் எவ்வளவு மன கஷ்டத்தோட இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பார் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியறதா அவனால தும்பினாலும் நோக்க சிரிப்பு தான் துக்கப்பட்டாலும் சிரிப்பு தான் எல்லாம் என் விதி ஆண்டவனின் தோட்டத்திலே அழக சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது ஆண்டவனின் தோட்டத்திலே அழக சிரிக்குது தாலி கேர்ல புரியறதா
அய்யோ மாடு குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது இன்னையோட நிறுத்திக்கோ மாதிரி இருக்க என்ன பண்றது நோக்கு இருக்கிறதெல்லாம் ஒட்டு போட்டதும் கிழிசலும் தான் தலை எடுத்து அதே மாத்தி மாத்தி கட்டணும் இருக்கு அது சரி அவன் கொடுத்த படம் எங்க கட்டு பாக்கலாம் என்ன அது பாலம் படமா கல்யாணம் பரிசா ஏதோ ஒண்ணு ஏண்டி தங்கரையில படவையை கொடுக்கறப்போ யாராவது பார்த்தாடா அப்ப கட்டிக்க பரவாயில்ல நியமனிஷ்டைகளையும் செஞ்சு வைக்கிறேன் உங்க ஆத்துல என்னங்கானு உழுப்புன்னு அவ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடப்படாது பாருங்கோ சாமி வண்டி சக்கரத்துக்கு தெரியாது மேடு பள்ளம் வண்டிக்காரன் தானே கவனிச்சு திருப்பணும் தங்கவல் நான் கண்டிக்கிறேன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது நீங்க போங்க சாமி நீங்க போங்க ராபிச்சே
தப்பு தப்புன்னு சொல்றேன். ஆமா. நான் பிச்சம்மா. புடவையை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிட்ட போட்டு. போய் எல்லாரும் சாப்பிடலாம். கல்யாணம் கழுத்து நிறுத்த உன்னை கொண்டு போட்டு வாங்க ராஸ்க. அது ஐயர் விட்டு பொண்ணுடா. இந்த காலத்துல என்னப்பா ஜாதி? எத்துடாது எதுக்கு எடுத்தாலும் இந்த காலம் இந்த காலம் கிட்ட. இந்த காலத்துல அப்படி நான் வெட்டி கழிச்சுட்டீங்க. டேய் இந்த நிமிஷத்துல இருந்து நீ அவளை மறந்தாகணும்டா. இல்ல இல்லனா நீ என் மகன்றத நான் மறந்து விட்டேன். எல்லா அப்பாவும் வழக்கமா சொல்றதானே இது. அப்படின்னா அவளை மறக்க நான் தயாரா இல்லன்னு சொல்றேன். அயோக்கிய பையன் டேய் உன்னை முதல்ல நீ என் மூஞ்சில முடிக்காத. என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. வேட்டை விட்டு வெளியே போடா அவ்வளவுதானே. புள்ளைய வேட்டை விட்டு வரட்டாங்கிற அகௌரவம் உங்களுக்கு வர வேண்டாம். பையனே ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பேர் எனக்கு வரட்டும். வரேன். ஏ ராப்பிச்ச இங்க வா. ஐயா அதோ அந்த ஐயர் வீட்டுல லலிதான்னு ஒரு பொண்ணு இருக்கே உனக்கு தெரியுமா? தெரியும் சாமி. அதுகிட்ட நாளைக்கு இந்த லெட்டரை புதுசா இருக்க ஏதுன்னு பாக்குறீங்களா? அந்த புண்ணிய வீட்டுல கொடுத்ததுதாங்க. ராப்பிச்சக்காரி இதை கொண்டு வந்து கொடுத்து போதா மாமா? நீக்கே தெரிஞ்சது. அப்பன்னு கொஞ்சமாவது பாச வச்சிருந்தா இப்படி விட்டுட்டு ஓடி போயிருப்பானம்மா. ஒரே பிள்ளைய விட்டு நீங்க பிரிஞ்சதுக்கு நான் தானே மாமா காரணம் ஆயிட்டேன். வேணும்னா என்ன மகளை தத்தெடுத்தீங்க மாமா? லலிதா எங்க அத்தனை ஏழு எட்டு இருக்க வரிசையா நிறைய இருக்கிறவா? இல்லாத வாழ் கொடுக்கறதுல என்ன மாமா தப்பு? அம்மா இது நடக்காது மாமா. எனக்கே தெரியறது. அம்மா அம்மா அத்தை இங்க யாராவது இங்க வாங்களே. அத்தை அத்தை என்ன மாதிரி என்ன உள்ள கொஞ்சம் வாங்களே. மன்னி 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 என்னத்த? அம்மா எங்கடி? அம்மா எங்க? என்னத்த என்னக்கா? கிரிஜா இன்னைக்கு அக்கா சின்னக்கா நான் கொஞ்சம் தெரியுமா? நகரு நகரு நகரடி. என்னக்கா? கிரிஜா இவன் ஒருத்தங்க இருக்கானா? கோலம் பண்ண போறேன். அச்சோ நோக்கு புரியலையா? கிரிஜா கோலம் பண்ண போறேன். என்னத்த இந்த நேரத்துல கோலம்? நோக்கும் தெரியாதுடா பேசாம இரு. கிரிஜாங்கிற கோலங்கிற என்னத்த இது? இவன் ஒருத்த சொல்லலைன்னா விடமாட்டான். குண்டோ அதை விடவே மாட்டான். பிறக்க போறதோ அந்த அம்பாளுக்கு தான் வெளிச்சம்.
எருமை மாட்டு கூட உரைக்கிறாப்புல சொல்லிட்டாலே எருமை சும்மா இருக்கலாமோ பெண்கள் ஜாதகத்தை தேடுறேன் என் பொண்ணை மறந்துடாதேனா சும்மா இருக்கலாம் சித்திரா நட்சத்திரம் ஏண்டிமா லோக்கு கல்யாணமா மணி இன்னைக்கா சினிமா போறாமா நான் வரலக்கா நீங்க போயிட்டு வாங்க நாக்கு நாள் முன்ன வந்திருக்காரு ஒரு பாயாசம் பண்ணி போட வேண்டாம் ஒரு பருப்பூசணி பண்ணி போடலாம் பக்கத்துல இருக்கு தூரம் கொட்டை கூட்டிட்டு போற என்ன கொஞ்ச போடுவேன் டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு அரங்க போறாமா கூப்பிடுறா மாமி சரி நீ சினிமா போறானா நாங்க போறோம் 2 ரூபாய் கொடு இப்ப புரியுதா ராத்திரி சாப்பாட்டுக்கு வழி இல்ல இப்ப என்ன சினிமா வேண்டி கிடக்கு நானா போணுங்கறேன் குழந்தை ஆசைப்பட்டா ஆத்து நிலைமை தெரிஞ்சு ஆசைப்பட மாட்டாவ பொண்ண நல்லா வளர்த்து வச்சிருக்கேன் நிறுத்து மணி நிறுத்து நாங்க பார்க்காத சினிமாவா இவ அப்பா கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தாவா இருந்தவராக்கும் சினிமா பாஸ் தேடிட்டு வர ஆத்துக்கு 4 பாஸ் நாங்க ரெண்டு பேரும் போவோம் பாக்கி ரெண்டு அம்மா வித்துருவா நானும் பாத்துட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து பஞ்சு பட்டு பாடிட்டே இருக்கேன் வேண்டாண்டியம்மா வேண்டாம் இந்த ஆத்துக்கு நாங்க பாரமா இருக்க மாட்டோம் இப்பவே புறப்பட்டுறோம் அண்ணா வந்து சொல்லிடு புறப்படு புறப்படு மாமி இந்த படம் நல்லா இருக்காதுன்னு நான் கூட சொன்னேன் படம் ஏன் நல்லா இருக்காதுன்னு பாத்துட்டு வந்துருவானு அம்மா தான் சொன்னா அடி எங்க நீ வாய் மூடி பறக்கிட்டே ஆ பறப்படு என்னடி ரெடியா இருக்க எல்லன்னா என்னையா நிக்கற நீ இல்ல நீ பறப்படுறேன்னு நான் பறப்படுன்றேன் வேண்டாக்கா வேண்டாம் நீ சும்மா இருமா கொஞ்சம் விட்டு நான் புடியே அத்தை எங்க போய்ட போறா அகாரத்து ஒரு சுத்து சுத்தி திருப்பிங்க தான் வரப்றா மங்களம் அக்கா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க போக வேண்டாக்கா போக வேண்டாம் எங்களுக்கு சொல்ல போறோம் கால்ல விழ வேண்டாம் ஏதோ வாய் தவறி ஆத்தோடைய நிலைமை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவர் ஊர்ல இல்லாதப்போ எந்த வித அசம்பாவிதமும் நடந்துட வேண்டாம் உங்களுக்கு சினிமா போறதுக்கு படம் தானே வேணும் Thank you.
ஏன் தம்பி எப்படி பாக்குற? ஏன் அழற? எங்க வீட்ல சாப்பாடே இல்ல. வயித்த பசிக்கிறது. அழாத தம்பி, அழாத. ராபிச்சகாரி சோத்தை சாப்பிடுவியா நீ? அச்சச்சோ! நல்லா இருக்கடா? நல்லா இருக்கு. ஒருபடி அரிசியோட வேலைதானா? ரொம்ப
மாமா, எங்க வீட்ல ரொம்ப நாளா ஒரு எதிரி இருக்குது தெரியாமலே நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். நேத்தைக்கு தான் தெரிஞ்சிட்டேன். எதிரியா? யாரை சொல்ற? ஓஹோ, உன் அத்தையே சொல்றியா? அவங்க எதிரி இல்ல, அகதி. இப்படித்தான் மாமா நானும் சிரிச்சுட்டே இருந்தேன். நான் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சேன். வீட்டோட நிலைமை புரியாம எதிரின்னு வறுமைய சொன்னேன். அதெல்லாம் எதுக்கு போ? நான் சம்பாதிச்சே ஆகணும். எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. வேலைக்கு போறியா? நீங்க பஞ்சாயத்து போர்டுல சேர்மன். டவுன்ல உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. நீ வேலைக்கு போறத பத்தி ஐயர் என்ன சொல்றாரு? ஒண்ணு சொல்ல முடியாத நிலையில இருக்க. அடுப்புல பூனைக்குட்டி தூங்காம இருக்கணும்னா நான் வேலைக்கு போயே ஆகணும் மாமா. அப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல சேரப்போறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. துள்ளி குதிக்கிற கண்ணுக்குட்டிய நொண்டி மாடு தடுக்க முடியுமா? வேண்டியிருக்கு. ஆனா முத முத ஆத்த விட்டு கிளம்புற, சகனம் பார்த்துப்போம். அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நோக்கு. பொம்மலாட்டி உத்தியாத்து போறா, வைக்கமா இல்ல நோக்கு. நாம திண்ணை தேய்ச்சி உட்கார்ந்துருக்கோம். ராமசாஸ்திரியே வைக்க பிள்ளையா, நமக்கு என்ன வந்துட்டோ தெரியல. அண்ணா, உன்னை தொந்தரவு பண்றதுக்கு இன்னைக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு 2 ரூபாய் பணம் இருந்தா கூட. ஜானு, பதவியில இருக்கிறவளை விட்டுட்டு என்ன கேட்டா என்னமா பிரயோஜனம்? நோக்கு தெரியாத அவரவு செலவு எல்லாம் அவதானே. இந்த ஆத்துல எல்லாம் அள்ளி ராஜ்யமா கொடுத்து. முதமா சம்பளம் 174 ரூபாய். என்னப்பா, வாயை திறந்து நன்னாயிரமான ஆசிரமம் பண்ண மாட்டேளா? லலிதா, தட்சணை 4 நாவுக்கும் 8 நாவுக்கும் பல பேருக்கு பஞ்சாயத்து சொல்லி சபையில ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு பணத்தை என் தொழில நான் பார்த்தது இல்லம்மா. அதான் வாயடைச்சு போயிட்டேன்.
ஓடி போய் பட்டாளத்தை செஞ்சுட்டானே அந்த பையன், இருந்தாலும் புத்திசாலி பையம்மா, அவனுக்கு யாராலையும் ஜெயிக்க முடியாது தெரியுமா. தந்தையா? யார் இருந்து மாமா? எனக்கு என்னம்மா தெரியும், நீதான் படிச்சு சொல்லணும். லலிதா, தந்தில என்னம்மா இருக்கு? என்னம்மா? தங்க வேலுக யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, அவனை யமன் ஜெயிச்சுட்டான். மணி ரெண்டா போறது, போய் படுத்துக்கோ, காலம்பரை படிச்சுக்கலாம். லலிதா, என்ன எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருவியா? நான் உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ். தியாகு, முதல்ல பிஎஸ்சி பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் தானே எம்பிபிஎஸ். போய் படுத்துக்க.
என்னமா தியாகுவை மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கியே? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? அர்த்தராத்திரி அதே நினைச்சு இருக்கியா? படுத்துக்கொடி பாக்கலாம். அம்மா ராத்திரி சாதம் மட்டும் வச்சா போறோம், வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். அது கூட நானே வந்து செஞ்சுக்கிறேன். நான் ஆபீஸ் போயிட்டுறேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுமே. பிஎஸ்சி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாதே. இன்டர்வியூல பாஸ் பண்ணணும், அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும். தேவை பரீட்சை பண்ணா உடம்பு சும்மா கம்முன்னு வரும். கம்முன்னு உடனே சீட் கொடுத்துருவாளா? மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வாக்கா. கோழி சாப்பிட்டா அல்பம் ஜாஸ்தி ஆகும் சொல்லு, அத கூட சாப்பிட்டுருவான். எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறான். நான் டாக்டர் ஆகணும், இவங்களை எல்லாரையும் தலைகுனிய வைக்கணும். ஜெயராமா, அம்பி ஏன் தோப்புக்கணம் போட்டுருக்கா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இருக்கோம். ஆறு இவருக்கா? அவ அக்காவுக்கு இருக்கலாம். அறிவு இருக்கையா? அறிவு இருக்கையா? உமக்கு இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா, இவ எல்லாம் நடுத்தருவுல நிக்க வேண்டியதான். தியாகு இப்படி வா. எதுக்கான தோப்புக்கணம் போட்டுருக்க? நடு தெருவுல நிக்கணும்னு? மெடிக்கல் காலேஜ்ல சார இன்டர்வியூக்கு போயிருக்கேன், சீட்டு கிடைக்கணுமே. என்னதான் மாமா, அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா? காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கேன் மாமா. காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கணும், அது போராது. நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா. அது வெறும் ஆத்ம திருப்திக்கு தான். அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறலா? ஓகே, பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நோக்கு சிபாரிசு இருக்கா? தகுதியும் இருந்தா மட்டும் போறாதான். நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா மாமா? யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாகோட மனசு போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும் மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன். யாரையாவது போய் பார்த்துட்டு வரேன்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் வந்தா யோசிக்கிறார் யோசிக்கிறார். நீ கொஞ்சம் ஏற முதல்ல லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, நெருங்கிற நண்பர், அவருக்கு லெட்டர் தரேன். நீ போய் பாரு, காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான், மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தமா இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார் முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. இதுவா, நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன, உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார். இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கமா. நீ வந்த காரியம் முடியற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். சாயந்தரம் அரங்கேற்றம் முடிஞ்சதும் உன் பேச்சு துணைக்கு மாலா இருக்கா? லலிதா, அரங்கேற்றமும் இருக்கு பயமும் இருக்கு. மேடை ஏற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், அப்புறம் தைரியம் தானா வந்துடும். நீ நிச்சயமா சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு வரணும். வரணும்னா சிவப்பு பச்சை, முத்திரனா தபால் முத்திரை, இதான் எனக்கு தெரியும். அதனால உன் நாட்டின் அவசியம் பார்க்கணும். குறுக்கோளிகள்ல காரியம் சாதிக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்புமா. மருத்துவ கல்லூரிக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, அவங்க திறமைக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. வெளியில 1000 ரூபாய் பேசிக்குவாங்க. பையனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபாசி எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுக்கிட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன். இங்க பாரு, மேல இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் ரொம்ப கேட்டதா சொல்லுமா? நான் போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் நில்லுமா. அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரல. இந்த காலத்துல சிபாரிசு இல்லாம எந்த காரியம் நடக்கும்? உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்கணும், அதுதானே? அதுக்கு வேற ஒருத்தர் இருக்க,
விளம்பரமே இல்லாம ஏழை எளிய உங்களுக்கு உதவி செய்வேன். சரி அம்மா, நான் இன்னைக்கு சாயந்தரமே உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இவளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இல்லை, சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கே. நான் வரேம்மா. குஞ்சுவில்லுங்க, அதுக்காக இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடன அரங்கேற்றம், மியூசிக் அகாடமியா இல்ல, நான் அவசியம் போய் ஆகணும். அப்ப நாளைக்கு பாக்கலாமே. உங்க எங்க வந்து பாக்கலாம்? சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கேன், அதுலயும் எங்க ஜில்லாவ சேர்ந்த பொண்ணு. நானே உன கூட்டிட்டு போறேன். ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? அம்பத்து கபீராபுரம். காலையில 9 மணிக்கு வரேன். எம்எல்ஏ பாக்கணும், ஒரு கையெழுத்து வேண்டியிருக்கு. நீ உடனே புறப்படணும். எங்க? நான் சொன்னேனே, அவர் இன்னைக்கு டெல்லிக்கு போறாரா? இப்பவே அவரை போய் பார்க்கணும். என் ஸ்நேகிதிக்கு அரங்கேற்றம் நடக்க போறது. உனக்கு அரங்கேற்றம் முக்கியமா, உன் தம்பிக்கு சீட்டு முக்கியமா? இல்ல வாயே. எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ தோணி போச்சு. மினிஸ்டர் ரொம்ப தங்கமானவர், நான் கேட்டு எதையுமே அவர் மறுத்ததில். உங்க அதிர்ஷ்டத்தை பாருங்க. ஹலோ மினிஸ்டருடைய பிஏவா? ஹலோ மிஸ்டர் ராஜன், நான் தான் சாமி பேசுறேன். அமைச்சர் இருக்காரா? ஏன் பிஸியா இருக்காரா? இல்ல இல்ல, அவரோட தான் பேசணும். பரவாயில்ல, நான் லைன்ல வெயிட் பண்ணேன். நாளைக்கு நேரம் நான் டெல்லியில இருக்கேன் தெரியுமோ? நீங்க இப்ப வந்ததே நல்லதா. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் தான் சாமி பேசுறேன். ஐநாவரம் சாமி இல்ல, அமைச்சுக்கிற சாமி தான். நலம் தானா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். மெடிக்கல் காலேஜ் சீட்டு விஷயமா இன்னைக்கு லிஸ்ட் முடிவு பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தன், சொந்தக்காரனோட நெருக்கம்னு வச்சுங்களேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டேன், எப்படியாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. ஆமா, தஞ்சாவூர். நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும். பையன் பேரா? கொஞ்சம் கொஞ்சம் தம்பியினுடைய நம்பரையும் பேரை எழுதுமா? சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. பேரையும் நம்பரையும் பிஏ கிட்ட சொல்லிட்டுமா? ஆமா ஆமா, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் மறந்துடாதீங்க. பேரையும் நம்பரையும் போன் பண்ணி சொல்ல வேண்டாப்பா. Sorry, 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 s
முதல்ல அரங்கேற்றமாய் வீட்டுக்கு வர என்னமா இது ஆரத்தி எடுக்கிறேன் ஆரத்தியை கொண்டா இரு அரஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. உன்னை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேம்மா. இப்ப மாத்திக்கிறமா மாத்திக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அந்த அம்பாள் பேர் வச்சு. இப்ப நான் பார்த்த குழந்தைகளுக்கு நிஜம்மாவே அம்பாள் தான். அம்பாள் தான். என்னடி வேண்டா பேச மாட்டேங்கிறியே,
பட்டணத்திலே வித்துட்டு வந்துட்டேன் தே. பட் போறத நான் முடி பண்ணிட்டேன் அங்க போறதுனால 200 ரூபாய் தான் கூட கிடைக்கிறதுனால போக போக சம்பளம் இன்னும் உயரும் எல்லா பாடு மட்டும் கிடைச்சா போறும் நினைச்ச எனக்கு இப்ப ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு அம்மா மனுஷ ஆசைக்கு எல்லையே கிடையாது கூட்டம் நெருக்கிற ட்ரெயின்ல தொத்திக்கு இடம் கிடைச்சா போறும்னு முதல்ல நினைக்கிறோம் தொத்திக்கு இடம் கிடைச்ச உடனே கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்குமான்னு ஏங்குறோம் இதுதான் மனுஷ மனசு ஏன்பா உட்கார் இடம் கிடைக்கிறப்போ புட்பால்ல தான் தொங்குவேன் சொல்றது புத்தால் தரமா விசாலம் செவ்வா புதன் வடக்கே சூனம் அவளை வியாழக்கிழமை அன்னைக்கு புறப்பட சொல்லு குழந்தை இவ்வளவு தூரம் வடக்க போறாளே நீயும் அவ கூட போய் சமைச்சு போடுறியா என்ன சொல்றியா என் சமையல் நல்லா இருக்காது என்ன இது ஒரு காரணமா இருக்கா அதெல்லாம் இல்ல அங்க எல்லாம் ஆச்சார குறவா இருக்குன்னு சொல்றேன் ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவ நீ எனக்கு தெரியுது அம்மா ஏங்க போக மாட்டேங்கறா எனக்கு தெரியுது அங்க எல்லாம் தமிழ் சினிமாவே பார்க்க முடியாது அவ்வளவுதான் சும்மா இருடி குந்தகட்ட நீ கூட போய் வா நான் வரதுக்கு அவ ஒத்துக்க மாட்டேங்கறாளே இங்க யார் குழந்தைகளை எல்லாம் கவனிச்சுக்குவான்னு கேக்குறா தெரியாத ஊர்ல தனியா இருந்துட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ அந்த அம்பாள் தான் காப்பாத்தும் அக்கா அக்கா நான் ஹெல்ப் பண்றேன் என்னடா என்ன வேணும் ஒண்ணுமே இல்ல ஏதோ விஷயம் இருக்கு என்னடா உம்முன்னு இருக்க அதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைச்சாச்சே
அது சரி ஆனா சேரும்போது 300 ரூபாய் கட்டேன் 300 ரூபாயா இன்னும் 5 வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறானோ ஒரே கவலையா இருக்குக்கா அது சரி பணம் இப்ப வேணும் இன்னும் 10 நாள்ல வரும் பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன் அண்ணா ஒரு கண்டிஷன் என்னக்கா திடீர்னு அக்கான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதை கொஞ்சம் நிறுத்திக்கேன் சரிக்கா ஹெட் ஆபீஸ் சேர்ந்திருக்கேன் அதுக்குள்ள முன் பணமா என் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு சார் நீங்க தான் ஹெல்ப் பண்ணனும் 300 ரூபாய் வேணும் சார் மாசம் மாசம் இந்த சம்பளத்துல புடிச்சுக்கலாம் சரி பார்க்கலாம் நீ தங்கி இருக்க குயின்ஸ் ஹாஸ்டல் கூட என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வா என் வைஃபையும் பார்க்கலாம் சரி சார் வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா ஏம்மா உன்னை பார்த்த பயந்தமா இருக்கு இவ்வளவு பெரிய வீடா இருக்கே இங்க யாருமே இல்லையேன்னு பயந்துட்டியா அது அதுவா என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான் அவன் ஞாபகார்த்தம் அது ஒண்ணுதான் இருக்கு அதனால தான் வச்சிருக்கேன் எங்க சார் உங்க ஒய்ஃப காணோம் அதோ ஏ காலமாயிட்டாங்களா கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படின்னா நர்சிங் ஹோம்ல இருக்கா பல வருஷங்களா என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா சாரி சார் வீட்டுக்கு வா மனைவிய பார்க்கலானே நேத்து சொன்னீங்களே நேத்து 300 ரூபாய் முன்பணமா கேட்டல நீ மனசுல 1000 ஆசைகளை கொடுத்தாண்டும் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா நேற்று முன்பணமா 300 ரூபாய் கேட்டல நீ புரியுது சார் புரியுது ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா உன் தம்பி காலேஜ்ல படிக்கணும் அதுவும் மெடிக்கல் காலேஜ் அதுக்கு பணம் வேணும் இல்லையா உனக்கு கொடுக்கறதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன் இது முன் பணம் இல்ல உன் தம்பி முன்னுக்கு வர அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோம்னு கவலையா இருக்குக்கா நீ போன உடனே 300 ரூபாய் அனுப்பல அப்புறம் நீ தியாகுவ பார்க்கவே முடியாது அக்கா தியாகுவ மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கியே எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா என்னோட ஒரே ஆசை நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்க்கா நானும் எத்தனையோ ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கேன் எல்லாம் உன்னை நம்பித்தான் வறுமையும் வேதனையும் இனிமே நான் சந்திக்கவே கூடாது என்ன ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா எம்ஏ படிக்க வச்சிருக்கா நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா நான் டாக்டர் ஆகணும் லலிதா நான் பாடகி ஆகணும்க்கா நான் உன்னை தான் நம்பியிருக்கேன்க்கா Thank you.
முன்னேற்ற
புதுசா ஸ்டெதாஸ்கோப் வாங்கியிருக்கேன். இது உங்க கையால கொடுத்த ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அமோகமா இருப்பா. நாளாக்கினவா லலிதா, அவளை மட்டும் என்னைக்கு மறந்துடாதப்பா. மாமா, அப்பா உங்களை அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார். யார மணி? அப்பா, அது தாசில்தாராத்து பொண்ணுப்பா. தாசில்தாராத்து பொண்ணா? நீ என்னமா விஷயம்? எங்க ஆத்துல பாட்டி காலமாயிட்டா. காரியம் பண்ணி வைக்க அப்பா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார். ஓஹோ, அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு கலெக்டர் முக்கியமா போச்சு, இன்னைக்கு மட்டும் ராமசாஸ்திரிகள் முக்கியமா இருக்கோ? அப்படி என்ன சொல்லாதீங்க மாமா. நான் என்னைக்கோ புரோகிதத்தை விட்டுட்டேனே. சொல்லண்டி விசாலா, சாஸ்திரிகள் யாருமே பக்கத்துல கிடைக்கல மாமா. அப்போ நான் தான் கிடைச்சனா? உங்க அப்பா தான் இன்னமும் தாசில்தாராவே இருந்துருக்கார். ஆனா ராமசாஸ்திரிகள் இப்போ சாஸ்திரியா இல்ல. போய் சொல்லு வரேன். நீங்க சொல்றது நியாயமா படல. நீ பேசாத, நீ போற. உங்களை பெரிய மனுஷனா நினைச்ச மாமா, சாஸ்திரம் எல்லாம் படிச்சவரா நினைச்ச மாமா, சாதாரண மனுஷனோட கேவலமா போயிட்டேன். நான் வரேன் மாமா. இவர் என்ன மந்திரம் சொல்லி வைப்பாரோ அது எனக்கும் தெரியும். நான் பண்ணி வைக்கிறேன். வேதம் எல்லாம் படிச்ச இவருக்கு ரோஷம் இருக்கு, வீம்புத்தனம் இருக்கு, ஆனா மனுஷத்தன்மை இல்ல. நான் பண்ணி வைக்கிறேன், நீ வாமா. இல்லடா, சித்தாஸ்கோப்பு மட்டும்தான் தூக்குவேன்னு சொல்லாம தர்ப்பக்கட்டையும் தூக்குவேன்னு சொன்னப்பார். அதுவே எனக்கு போதும்டா. என் புத்திய சோட்டால் அடிச்ச மாதிரி சாவ தடுக்கிற ஒரு தாண்டா நீ இருக்க. மேல அனுப்பி வைக்கிறதுனா இருக்க. கொண்டு வா தம்பி. தங்கவேலு, நீ பட்டாளத்துல அங்கதான் இருக்க. இப்ப லீவ்ல ஹைதராபாத் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டதா? சாகலம்மா, சாகல. உயிரோட தான் இருக்கு. உண்மையாவே செத்து போயிருக்க கூடாதா? நீ லலிதா என்ன மன்னிச்சிருமா? ஒரு உண்மையை மட்டும் சொல்லலன்னா இதையுமே சுக்கல் சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிழை மகள் வீட்டுக்கு வழி கேட்டேன், இந்த வீட்டை கைய காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி. அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலன்னா ஏன் இதையும் சுக்கல் சுக்கலா வெடிச்சிடாதா தங்கவேலு? இல்ல, நீ போய் சொல்ல. இல்ல தங்கவேலு, இல்ல. நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை விலை பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா. லலிதா, விலை பேச உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வேற எதுவும் சுலபமா விலை போறது இல்லையே. இவ்வளவு பெரிய ஹைதராபாத்ல நீ விலை கொடுத்து வாங்க நினைச்சதோ இதைத்தானே தங்கவேலு? எதனால இப்படியான என் கதை என்னன்னு கேட்க நினைக்கிறேன் இல்லையா? கதைக்கு மதிப்பில்லாத காலம் இது. சதைக்குத்தான் மதிப்பு. இப்போ போதும் லலிதா, போதும். உன்னை என் மனசார நேசிச்சேன். எங்க அப்பா கிட்ட வாதாடல. ஜாதி அது இதுன்னு எதோ சொன்னாரு எங்க அப்பா. என்கிட்ட ஜாதி வித்தியாசமே இப்ப கிடையாது தங்கவேலு. எம் மதமும் சம்மதமும் ஆயிட்டவனா? என்னெல்லாம் புரட்சி பண்ணிருக்கேன் பத்தியா லலிதா. எங்க தொழில எதிர்களின் உயிரை கொடுக்காது. அப்பேற்பட்ட எனக்கு நீ உடனே விக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறியா தங்கவேலு? நீ போகலாம், ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ செத்து போயிட்டதா ஊருக்கு தந்தி வந்தத? என் புள்ளையா இல்ல போடா விளையினாருங்க அப்பா. புள்ள போறவனாவே இருக்கட்டும்னு நானே போய் தந்தி அடிச்சேன். அந்த லலிதா வாயுது செல்லரிச்சு போன இந்த பணத்தை ஏமா மாட்டி வச்சிருக்கேன். செவிரித்தனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முன்னா கண்ணாடிய பாத்துக்குவேன். இப்போ இந்த போட்டோவை பாத்துக்கிறேன். சந்தைக்கு வந்துட்டவனா? நீ சந்தைக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போறியே, நான் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாமா? Oh, my God.
மொட்டு ரெண்டு துள்ளி துள்ளி நெஞ்சை தொட்டு எனையே வெல்வதே தொட்டியிட்ட முட்டுள்ளி நெஞ்சை தொட்டு எனையே வெல்வதே நெருக்கம் துவக்கம் ஆரம்ப காலத்தில் பயம் இருக்கும் அம்மம்மா அதிலே சமிருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் அச்சோ பாத்தியா பாத்தியா இங்க ஒரு சினிமா இது நம்ம பார்த்த சினிமா நீ ஆனா நீக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிற இங்க ஆத்துல எதிர்பாராதெல்லாம் நடக்கிறது பக்கத்தூர் மிராஸ்தார் பையனா பசுபதியின் பேரா அவன் தேவி மேல ஆசைப்படுறானா எல்லாம் கலிகாலம் என்ன பண்றதுன்னே நீக்கு புரியல பையனும் பொண்ணு நேசிக்கிறான்னு காதல விழுந்தது உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுங்கன்னு என் மூத்த பொண்ணு உத்தரவு போட்டுட்டான் ஓடி வந்துட்டேன் உங்களுக்கு பெண்ண பிடிச்சிருக்கா இல்லையா அவளைத்தான் பண்ணிக்கிறேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கானே என் பிள்ளை ஆமா ஆமா மாப்பிள்ள ஒத்த காலில் நிக்கிறாரே தெரியும் மாப்பிள்ள மீச வச்சுருக்கானடி மீச வச்சிருந்தா என்ன அவ்வளவும் படிப்பு உங்க பிள்ளை வச்சுக்கலையா ராத்தா ராத்த சம்மந்தம் மீசையை பார்த்தா முடியுமா சரிடி ஆத்துல என்ன சொல்றா ஒண்ணும் இல்ல என் மூத்த பொண்ண கேட்டுதான் முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு சொல்றேன் ரெண்டு மூணு மாசமானாலும் நீங்க பொறுத்துக்கணும் ஏன்னா கல்யாணத்துக்கு அவன் நிச்சயம் வரணும் பையன் பொறுத்துட்டா சரி இவன் தான் ரொம்ப அவசரப்படுறான் தேவி தேவி என்னமா இன்னுமா எல்லாரும் தூங்குறா சீக்கிரம் எல்லாரும் எடுப்பு கிரிஜா கிரிஜா எழுந்தி லலிதா வர்றனே கூட வா தூக்கம் எழுந்துடா உனக்கு தான் கல்யாணம் அவங்கள படுத்துற எனக்கு என்ன அந்த குண்டாதான் தலையில தண்ணிய போட்டு டேய் இருந்துடானா எல்லாம் சீக்கிரம் படுக்க தரணி எல்லாம் சுத்தி வைங்க லலிதா வரதுக்குள்ள கைய கால அலமிட்டு லட்சணமா இருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு யார் போயிருக்கா யாகு போயிருக்காமா சக்கியமாக்கியம்மா என்னக்கா அப்படி சொல்ற இந்த குடும்பம் பூத்து குலுங்கி இருக்கிறதே உன்னாலதானே இல்லம்மா இல்ல அடுத்தாப்புல கல்யாணம் உனக்கு தானே நடக்கணும் நீயே பூஜை பண்ணு நீ ஏமா லலிதா அக்காவை பார்க்க மாட்டேங்கிற எல்லாம் என் தலையெழுத்துடி தலையெழுத்து அம்மா இங்கே எத்தனை தடவை அக்கா கேட்டுதான் தெரியுமா கரும கரும அவளை நான் பார்க்க மாட்டேன் பார்க்கவே மாட்டேன் ஏன் பார்க்க மாட்டேன் அவளை பார்க்க நேக்கு பிடிக்கல விசாலம் விசாலம் இத வந்துட்டேன் மாங்கல்யம் பண்ணி வந்திருக்கு சரியா இருக்கான்னு பாரு
பிச்சம்மா. தேவி கொஞ்சம் நில்லுமா, ராப்பிச்சைக்கு சோறா என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் போடுறேன். முக்கா பவன் திருமங்கல்யம் காகிதம் மாதிரி இருக்கு. ஓஹோ, அதான் ஓடி ஓடி ஒளிஞ்சியா? வயிற்று நிக்கிறதையும் பெத்து என் கையில குடுமா, பத்தோட பதினொன்னு அதையும் நான் வளர்க்கிற. லலிதா, உன் பார்வையிலேயே ஆயிரம் கேள்விகள் அடங்கி இருக்கம்மா. ஐயோ, பெத்தவளுக்கே நான் உபதேசம் செய்யல, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அருகது இல்ல. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் எனக்கு உரிமையை கொடுமா. ஒரே ஒரு கேள்விதான். எத்தனை நாள் இந்த வாசல தேடிச்சு பெருக்கி மூழ்கி கோலம் போட்டிருப்ப, ஒரு நாள் கூடவா இத நீ பார்க்கவே இல்லை. எல்லாரும் அவா வாசு வாசல்ல நின்னு நம்ம ஆத்தையே பாத்துட்டு இருக்கா. உன்னை பாக்கணுமா, கண்ண பிடுங்க. நீதான் என்ன பார்க்காம ஓடி ஒளிஞ்ச. ஹைதராபாத்ல நீ வார வாரம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதே இல்லையா? பேச்ச மாத்திரியா? சீ, வரலட்சுமி நோம்பண்ணிக்கு சரடு கட்டிண்டியோ? ஏண்டி, அங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கோ? எங்க அப்பாவுக்கானோ? இப்ப நீ பேச்ச மாத்திரியா? போமா, நான் நஜமா தான் கேட்டேன். நான் என்ன ஆத்துக்கு போயிருக்கேன், சாதம் பண்ணி வைக்க. இன்னைக்கு தங்கவேலுக்கு தேவசம். தங்கவேலுக்கு தேவசமா? எங்க போற? சிவநட்சத்திர சிவயோக சிவகரண ஹேவம் குண விசேஷன விசிஷ்டாயாம் அஸ்யாம் புண்ணியதிதோ பிராச்சீனாவலி பூணூல் இடம் பண்ணுங்க. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. லலிதா வா, வாமா வா. சிவகோத்ராணாம் சிவகோத்ராணாம் தங்கவேலு மாமா சொல்லுங்க. மாமா பரவாயில்ல, எங்கேயாவது உயிரோடு இருந்தா அது போதும்மா. என்னைக்காவது ஒரு நாள் இங்க வராம போக மாட்டாமா? மாதாயே, நல்ல செய்தியோட வந்திருக்கிற நீ நல்லா இருக்கணும்மா. நீ எப்படிமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறியா? நானும் சந்தோஷமா இருக்கேன், எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். அம்மா ப்ளீஸ் மாமா, கைய விடுறா. என்னடா இப்படி உபத்திரப்படுத்துற, கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ், என்னடா வேணும் என்கிட்ட கேளு. ஒரு டாக்டருக்கு முக்கியமா என்ன வேணும்? கை ராசி வேணும், முகராசியும் வேணும். இல்லக்கா, நிறைய பேஷண்ட்ஸ் வேணும். வேணுமா? அவ்வளவு பேஷண்ட்ஸையும் போய் பார்க்கணும்னா ஒரு ஸ்கூட்டர் வேணாமா? நான் அப்பவே சொன்னேன், கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப என்ன அவசரம்? சொன்னனா இல்லையா? 4000 போதுமாடா? போதும். இந்த உன் கையாலே. லலிதா, நான் டவுன் பத்தி போயிட்டு வந்துறேன். அம்மா, கால்ல விடு. விழுந்தேன். மேல வா. வந்தேன். மங்களம் இவ்வளவு அற்புதமா பாடுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட சிச்சதான் காரணம். இது உங்க பண்ணா? உன் தங்கைக்கு இயற்கையாவே ஞானம் இருந்தது. பாட்டு வந்தது என் பாரியான இருக்காரு. 17 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி, நானும் அண்ணன்ல இருந்து பாட்டு சொல்லி கொடுத்துதான் இருக்கேன். என்ன பிரயோஜனம்? பாய திறந்தா போறோம், மழகாலத்து தவடலாம். எங்க உங்காத்து மாமி பார்க்கவே இல்ல? அது ஏன் கேக்கிறப்போ? உங்காத்து கல்யாண சாப்பாடு அவன் கொடுத்து வைக்கல. கோமதி, ஜானாத்துக்கு வர முடியாது, முகூர்த்தத்துக்கு வர முடியாது, ஆத்துக்காரியா நான் தான் கவனிக்கணும். எது எப்படி இருந்தா என்ன, கல்யாணத்து முதல் நாளே நான் வந்துடுவேன். 4 வேளை இங்கதான். அம்மாவே ஒன்று இருக்கு, நான் வரட்டுமா?
ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சுடி. உங்ககிட்ட சொல்லணும் போலவும் இருக்கு, அதே சமயத்துல எனக்கு பயமாவும் இருக்கு. சொன்னலைன்னா என் மனசையே வெடிச்சிரும் போலவும் இருக்கு. என்னடி பீடிக்கை பலமா இருக்குது, கோச்சிக்கூடாது. என்ன நடந்து சொல்லி தொலைய. ஏன் சரி பண்ணிக்கலன்னு குழந்தை கேட்டா, அதுக்கு லலிதா என்ன சொன்னாங்க? ஐயோ கத்தாதீங்கோ. சரி கத்தல சொல்லு. அதுக்கு அவ ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக அப்படி சொல்லணும்? ஊரு விட்டு ஊரு போய் தனியா கஷ்டப்படுற குழந்தை அப்படி சொல்றான்னா, நீங்க அதை கேட்டதுல இருந்து கை காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. யாருகிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் தலைவியே விடுச்சிரு போல இருந்தது. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்டேன். விசாரம் உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? அவ அம்பாடி, அம்பாடி பாத்தியா, இதெல்லாம் அவ தெய்வில வாங்கி வச்ச சீர்வரிசை. மகாலட்சுமிடி, மகாலட்சுமி கிளத்தடியையும் குளத்தடியையும் வம்பு பேசிய பொங்கு நாட்டிய மனசெல்லாம் கரையா வச்சிருக்கு. சரி, இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லி வச்சியா? லலிதா அப்படி சொன்ன போது நல்லவேளை பக்கத்துல யாரும் இல்ல, முக்கியமா உங்க தங்க இல்ல. அவளை வம்பு கிழக்கலன்னா நமக்கு தூக்கம் வராதே. என் தங்கையா? அத அழுத்தமா சொல்றா. மறத்து போச்சு அப்படின்னு சொன்னா சொல்லு. ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு. ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிருக்காடே அசடே. போடி போடி போ. நாளைக்கு மாப்பிள்ளை ஆத்துக்கார வரா, தெரியுமோ இல்லையோ? போய் காரியங்களை கவர் வா. கூடவே டூவிட்ட படிக்கு பின்னாடி வைக்காம் மாப்பிள்ளை பார்த்து நான் தெரியும் சொல்ல வேண்டாமா? இப்படி தப்பியோட பார்த்து சொல்றேன். எதா சொல்லணுமா? இதை நான் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். இவர்தான் நான் வந்தான். இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு சேர்மன். இந்த வீடு இவரோட தான். வணக்கம் வணக்கம். உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கலாம். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். நான் என்னங்க முதல்ல மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க. வேறமா மாமி என்னைய பார்த்து போடு. மாப்பிள்ளை ஏன் உன் திருஷ்டி கழிச்சு போடுங்க. மாப்பிள்ளை எந்த அத்த கல்யாணத்திலயும் இவனை நிச்சயம் பார்க்கலாம். இவன் தான் சமையல். இவன் எல்லா கல்யாணத்திலையும் இருப்பான். சாப்பாட்டு வேலையில சரி கேசரி போடுறா. என்ன 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 கேசரியில ஒரே முந்திரி பருப்பு. என்ன தெரியுதா? நானா கே ஜெயராமன், கரண்டி ஜெயராமன். அதே கரண்டி அதே ஜெயராமன், ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், குடிநீர் மட்டும் இல்ல. மாப்பிள்ளை
அம்மா தமிழ் பேசுறியே நீ எந்த ஊர்க்காரி பாரம்பரிய பத்தியோ ஊர பத்தியோ சொல்லிக்கிற நல்லா இருக்கேன் கூடவே ஏதோ உத்தியோகம் பார்க்கறதா சொன்ன அது சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காக அம்மா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல 11 குழந்தைகளோட என்ன கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு தைரியம் வரும் 11 குழந்தைகளா இது அத்தனை என் குழந்தைங்க ஓஹோ இதான் உங்க குடும்பமா என்னது தலைகளே காணோம் என் தலைமையில உள்ள களங்கம் இவங்க தலையெழுத்த பாதிக்க கூடாது இல்லையா அதான் தலைகள் இதுல இல்ல யாரை கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா ஆமா நீ அழகா மட்டும் இல்ல அறிவுள்ளவளாவும் இருக்க அழகத்தானே விக்கிறேன் அறிவு இல்லையே சரி யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா நீ இதை விட்டுருவியா நீங்க தயாரா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரை எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க ஓஹோ அப்படியா அது அப்போ நான் எத்தனை ஆவறாள் நான் ஆட்கள் என்றது இல்ல அவங்க பணத்தை தான் என்ற சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன் நாளைக்கு ஊருக்கு போகணும் ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாருங்கிற பயமா நீ பிராமண பொண்ணா ஆமா கொஞ்சம் நில்லுங்க உனக்கு திக்கமான Thank you.
विषय நம்ம தாசில்தார் அந்த பொண்ணு உஷா அந்த வயக்கா இப்ப குதிராட்டா இருக்கா நீதான்க்கா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் சரி கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறேன்டா இந்த காலத்துல பிரிசுகள் ஒத்த கொத்த லவ் பண்ணிக்கிறது எவ்வளவு சௌரியமாக பார்த்தா பெத்த வாழ்க்கை வரம் தர சங்கடம் குறையாது நான் தெய்வ சங்கல்பம் உங்க பொண்ணு லலிதாவோட சங்கல்பம்னு சொல்லுங்க லக்ன மந்திரிக்கு மாத்திக்கலாமே ஓ பேஷா மாத்திக்கலாம் என்னது எண்ணெய் இல்லாத தாரிப்பா அத்தை இல்லாத நிச்சயதார்த்தமா வருத்தடுக்க ஆள் வேண்டாமா எங்க ஞானத்த எங்க ஆத்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு போயிருக்கா அத்தை இல்லாதது குறையாவே இருக்குமா அச்சுச்சோ அம்மா இருந்தா இந்த நிச்சயதார்த்தமா நடக்காது என்னடி உளற அசடு ஆமா தடுத்து நிறுத்திருப்பா ஏன்னா யாகுவா நான் லவ் பண்றேனே அர்த்தனார்க
நீ ஊருக்கு வந்துட்டதாக கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கோயிலுக்கு போய் உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் உன்னை வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம். அர்ச்சனை பண்ணிட்டோம். தங்கவேலு, எங்களுக்கெல்லாம் மறுஜென்மமே எடுத்தது மாதிரி இருக்கப்பா. சந்தோஷமா இருந்த உங்க குடும்பம் பிரியறதுக்கு நாங்க காரணமா இருந்துட்டோம். நடந்து போன விஷயம் அதெல்லாம் ஏன் இப்போ? அம்மா, நீ லலிதாவை எங்க பார்த்த? லலிதாவையா? அவளை எங்கேயுமே பார்க்கலையே. பார்க்கலையா? பார்க்கவே இல்லை. லலிதாவை பத்தி பேசுறது தங்கவேலுக்கு பிடிக்கலன்னு தெரியறது. அப்புறம் ஏன் பேசுறே? சரி, நாங்க புறப்படுறோம். உடையார் வா, நாங்க வா. வாங்க சாமி. अलंजो उ வேசியா லலிதாவையே சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கல. அந்த கேவலமான வாழ்க்கை அவளையே வாழ்ந்துட்டு இருப்பாள் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. தங்கவேலே, நான் செத்தேன்னு சொன்னதும் போய் அவ வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றதும் போய் அது ஒரு வாழ்க்கையா? தங்கவேலே, என்னடா சொன்னே? உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கேன். அப்ப என்ன, அவளை அப்படித்தான் பார்த்தேன், பேசினேன், வேதனை கதையெல்லாம் கேட்டேன். தங்கவேலே, பார்த்தே பேசினே, இது போறாதா உங்களுக்கு? அவர் அத்தனை சுருக்கமா சொன்னதுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்காடா தங்கவேலு? அவ்வளவுதான் சொன்னா? உளறிட்டேன்பா, உளறிட்டேன். நாட்டை காக்கிறவனா, நம்பினவர் ரகசியத்தை காக்க முடியல, உளறிட்டேன். போதும் போதும், நல்ல வேலை இது அவங்க இருக்கிறப்ப வளராம போனியே. தவறி போனட்டா? இது தெரிஞ்சா நீ உயிரை விட்டுற போறியா?
உயிரோடு இருக்கத்தான் போறேன். உயிரோடு இருக்கணும். டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தாட்டா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அடைச்சி. தியாகு, நீ காலேஜில் சேர உனக்கு 300 ரூபாய் வேணும்னு தேடி அலைஞ்ச போத்தா நான் வேலை பேசப்பட்டேன். யூ ஸ்டார்டட் லேர்னிங். நீ செஞ்சதுக்கு பேர் தியாகம்னு அர்த்தமா? இல்லடா இல்ல. ஆனா தியாகங்கிற வார்த்தைக்கு யாரடா ஆகுறாதி? தியாகுவா நீயா? தனக்கு கிடைக்கிறத ஒருத்தி விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் தியாகம்னு சொன்னா. நான் விட்டு கொடுத்தது ஒன்னா ரெண்டா? அத்தனைய விட்டு கொடுத்தேன். ஆனா உள்பட கத்து உட்பட யாராவது எதையாவது எழுந்தா பரிதாபப்படுறோம். ஆனா நீ எழுந்தத நினைச்சா பரிதாபப்பட முடியலக்கா. அவ இழக்கல வித்திருக்கா. நான் ஸ்கூட்டர் வாங்கறதுக்காக இவ கொடுத்த பணம் 4000 ரூபாய் தொட்டாதே பாவம். தியாகு, நான் கொடுத்த பணத்தை தாண்டா உன்னால தூக்கி எறிய முடிஞ்சது. உன் பேருக்கு பின்னால இருக்கிற பட்டத்தை உன்னால தூக்கி எறிய முடியாதடா. முடியாத. ஏன் வளவான பேசிட்டு உடனே அவளை வெளியே அனுப்புங்க மாப்பிள்ள. அவ உருவாக்கி விட்ட MBBS மாப்பிள்ள மட்டும் வேணும் உங்களுக்கு. ஆனா அவ வெளியே போகணுமா? தனக்கு அனுகூலமா இருந்தா மனுஷ மனசு என்ன வேணா சமாதானம் சொல்லிக்கம்மா. அக்கா பேருக்கு பின்னால திபச்சாரிங்கிற நாலெடுத்து பட்டம். அதுக்காக பார்த்தா MBBSங்கிற நாலெடுத்து மாப்பிளைய விட்டுட முடியுமா? அவளை இங்க வெளியே போ சொல்லு. வெளியே போ, வெளியே போ. நீங்க கேட்டுக்காதீங்க. நேத்து கட்டா இங்க இருக்கவே கூடாது. பொண்ணு செத்து போயிட்டான் தற்பணம் பண்ணிட்டு அவளை பத்தி நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு தானே இவர் தர்ப்பணம் பண்ணிருக்கார். நான் என்னைக்கோ செத்து போயிட்டேனமா. நான் ரொம்ப வருஷமா நடைப்படம் தான். வெளியே போ வெளியே போன்னு சொல்றவள்லாம் கொஞ்சம் நினைச்சு பாக்கட்டும். குடும்பத்தை கட்டுப்படுத்திருந்தா இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குமா? இதுல பிரச்சாரமா சொல்லல, புரிஞ்சுக்கலையேன்னு சொல்ற. 8 பேரை பலி கொடுக்கறதுக்கு பதிலா என்ன நான் பலி கொடுத்துட்டேன்? என்னுடைய அனுபவத்தில இருந்து யாரும் பாடம் கத்துக்க வேண்டாம். எங்க அப்பா அம்மா அறியாமையில இருந்து பாடம் கத்துக்கிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் செத்தா கூட ஆவியா இந்த வீட்டைத்தான் சுத்தி சுத்தி வருவேன். இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தை சாவரால கூட பிரிக்க முடியாது. நீயாவது சொல்லுமா? தியாகு, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஆவது நான் இங்க இருக்கேன்டா. என் கையால ரெண்டு அச்சுரை போட்டுட்டு போயிடுறேன்டா. ஒரேடியா போயிடுறேன்டா. ஏன் கல்யாணம் நடக்குதுன்னா நீ இந்த வீட்டுல இருந்து வெளியேறியா? கொஞ்சம் பொறுத்து தண்டிங்கோன்னு சொன்னேன்.
மாமா, சமூகம் சமுதாயம் அப்படி இப்படின்னு எதுங்களையும் நான் பழியப்படல, யாரையும் குத்தம் சாட்டல. என் பாவங்களுக்கெல்லாம் நானே தான் பொறுப்பேன். கேக்குறது மாமா, ஊஞ்சலுக்கு அப்புறம் உள்ள போறா. முகூர்த்தத்துக்கு நன்றியே இல்லாதவங்களை பத்தி இன்னமும் ஏமா நினைக்கிற? முடியலையே மாமா. ஐயோ, நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? என் பையனுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நீங்க அவசியம் வரணும். உங்க பொண்ணு லலிதா? என்னை பொறுத்தவரைக்கும் என் பொண்ணு எப்பவோ செத்து விட்டது. ஊருக்கு பெரிய மனுஷா, நீங்க அவசியம் வரணும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஊரே செத்து போச்சு. உடையார்வா, மன்னிக்கணும். உயிரோட இருக்கிறவளுக்கு சமாதி கட்டிட்டு போறார் பார்த்தாளா மாமா? இப்பவும் இங்கே நான் செத்து போயிடுவேன். ஆனா செத்த பிரமன் ஐயா மாமா பிரச்சனையா இருக்கணும். என் பணத்தை யார் எடுக்கிறது, எப்படி அடக்கம் பண்றதுன்னு பெரிய கேள்வி வரும். இது அக்ரஹாரத்தை செஞ்சதா இல்ல அனாமத்தான்னு தர்க்கம் நடக்கும். குறைஞ்சது நாலு பேர் வேணுமே மாமா, யாரு வருவா? அத முடிவு பண்ணிட்டேன். உங்க மகனா தத்தெடுத்துங்கோன்னு என்னைக்கோ ஒரு நாள் சொன்னேன், அதுக்காக இப்படி சொல்றேன் அம்மா. லலிதா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மகனா தத்தெடுத்துக்க போறேடா? இல்ல, மருமகளா கேட்க போறேன். லலிதா, திருப்பி வந்துருத்து மாமா. இத்தனை நாளா மறந்து போயிருந்தேன், இப்ப திருப்பி வந்துருத்து. அப்படின்னா உன்ன மாதிரி நான் வெகுளி ஆயிட்டேன்னு அர்த்தமா மாமா? புரியல மாமா, ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு அரங்கேற்ற ஆயிட்டே இருக்கு. அது அது என்னன்னு சரியா தெரியல மாமா. லலிதா, எந்த முகூர்த்தத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே முகூர்த்தத்துல உனக்கும் தங்கவேலுவுக்கும் கல்யாணம். பாவம் மாமா தங்கவேலு. தங்கவேலு, நீ என்னடா சொல்ற? உங்க மக என்னைக்குமே கோழையா இருந்தது இல்லப்பா. சபாஷா தங்கவேலு. லலிதா, சம்மதம்னு நீ சொல்லுமா? ஒரே கேள்வி, இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நீ சம்மதிக்க போறியா இல்லையா? மாமா, எதுக்கும் சம்மதிச்சவளா சேனா, எனக்கு கல்யாணமா? ஒண்ணு பேசக்கூடாது, ஒண்ணு பேசக்கூடாது, கண்ண தொடச்சிக்க. தங்கவேலு, பொம்மாவோட பட்டுப்படம் ஒண்ணு பெட்டில இருந்து லலிதா கிட்ட கொடு. ரெண்டு குத்துவளை கெடுத்து வை. மஞ்சள் குங்குமம் மாலை எல்லாம் தேடி பண்ணு. லலிதா, நீ அலங்காரம் பண்ணிக்கிட்ட தேவத மாதிரி வரணும். மங்கள வாத்தியங்கள் அங்கிருந்தே முழங்கட்டும், அந்த மந்திரங்கள் இங்கேயே கேட்கட்டும். இந்த கல்யாணத்துக்கு நான் தான் புரோகிதன். ஆசீர்வதிக்க ஒரே ஒரு பெரியவர் போதும், அவரை தான் சொல்றேன். தீர்க்காயு அருங்கோ. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே காதும் காதும் வச்சாப்புல போய் லலிதாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறா. ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. எம்மாயில சொல்லப்படாதுன்னு பாக்குறேன், சாபத்துக்கு ஆளாகாதே. ஆமா,
எப்படி வந்தீங்க? நான் திருட்டுத்தனமா வந்தேன். ஆனா நேரத்துக்கு வந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். லலிதா, தாம்பு கையில் தான் உனக்குன்னு சொல்லுவியே, தாலி கயிறே கட்டிட்டும் பாத்தியா? தங்கவேலு, நீ ஜெயிச்சுட்ட. அன்பிழந்த பல பேர்க்கு அரங்கேற்றம் கண்டாள், அலைகடலின் மேடையிலே அரங்கேற்றமானாள், மனம் கொடுத்த தாலியுடன் மங்களமாய் நின்றாள், மங்களத்தில் இதுவும் ஒரு மகிமையென வாழ்ந்தாள்.